எல்லோருக்கும் வணக்கம். பிக்பாஸ் ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து பிக்பாஸ் பத்தி பேசாத நாட்களும் மிக குறைவு அப்படின்ற அளவுக்கு டெய்லி நம்மளோட உரையாடல வந்து பிக்பாஸ் பத்தி பேசுற அளவுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிடுச்சு. நம்ம எல்லாருமே ரொம்ப அடிக்டாவும் ஆயிட்டோம். பிக்பாஸ் வந்து ரொம்ப தவறான ஷோ எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே அது பாக்கலாம், என்டர்டெய்னிங்காக தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஒரு சீரியல் எப்படி வந்து கேர்ள்ஸ் எல்லாம் அடிக்டடா பாப்பாங்களோ அந்த மாதிரி வயது வித்தியாசம் இல்லாம ஜெண்டர் வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் வந்து அடிக்ட் ஆயிடுச்சு பிக்பாஸ். பட் இந்த பிக்பாஸ்க்காக நம்ம வந்து உரையாடல பேசுறோம், ஓகே நான் இதை பார்த்தேன் இப்படி இருந்தது அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டா ஓகே, அதுவே வந்து ஓவியா வெறியர்கள், ஓவியாவுடைய ஆர்மி அந்த மாதிரி நிறைய அப்படி குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பேஸ்புக்ல எங்க பார்த்தாலும் போஸ்ட் வந்து பிக்பாஸை பத்தி தான் இருக்கு. பிக்பாஸை பத்தி போஸ்ட் பண்றது கூட தப்பு கிடையாது, பட் இப்போ சமூக பிரச்சனைகள் நிறையவே இருக்கு, லைக் கதிராமங்கலமா இருக்கட்டும், நெடுவாசலா இருக்கட்டும், அதை பத்திலாம் நம்ம வந்து ரீசென்ட் டேஸ்ல தவறுகா ஆனா அந்த சமூக பிரச்சனைகளை மறக்கடிக்க கூடிய அளவுக்கு இப்ப வந்து பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா flooded with only பிக் பாஸ் மீம்ஸ் அண்ட் போஸ்ட். சோ இந்த குரூப்ஸ்ல எல்லாம் குரூப் அட்மின் வந்து மோஸ்ட்லி இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸ பத்தி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க, விழிப்புணர்வு கிடைச்சது அது மூலியமா. ஆனா அந்த மாதிரி போஸ்டே இப்ப ரீசென்ட் டேஸ்ல பாக்க முடியல. பேஸ்புக் ஓபன் பண்ணாலே வந்து சப்போர்ட் ஃபார் ஓவியா, அகேன்ஸ்ட் காயத்ரி அந்த மாதிரி எல்லாம் தான் போஸ்ட் நிறைய இருக்கே தவிர, நம்மளோட சப்போர்ட்ட வந்து ஒரு ஓட் மூலியமா ஒரு நாளைக்கு அந்த ஓட்ட ஓபன் பண்ணுமா, நமக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணோம் அதோட முடிச்சிடலாம். பட் அதை விட்டுட்டு நம்ம வந்து வெறும் மீம்ஸ் வெறும் பிக் பாஸ்க்காகவே போட்டுட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் என்ன இஷ்யூ நடக்குதோ, இப்ப கதிராமங்கலத்துல இருந்து டைரக்டாவே வந்து அவங்க செல்பி வீடியோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர், அட்லீஸ்ட் அதையாவது போஸ்ட் பண்ணி நம்ம ப்ரமோட் பண்ணலாம். பட் அதையும் மறக்கடிக்க கூடிய அளவுக்கு இந்த பிக் பாஸோட மீம்ஸ் மட்டுமே இப்ப ரொம்ப முக்கியமா அப்படிங்கறது தான் எங்களோட ஆதங்கமா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த குரூப் அட்மின்ஸ் எல்லாம் வந்து நீங்க பிக் பாஸோட மீம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ ஈக்குவலா சமூக பிரச்சனைகளோட மீம்ஸ் நீங்க ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தீங்க, புதுசா இருக்கவங்கள போடுங்க எல்லாம் நாங்க சொல்ல, நீங்க அதை கண்டினியூவும் பண்ணலாமே அப்படிங்கறது எங்களோட வேண்டுகோளா இருக்கு. சில பேர் வந்து நாங்க பேசுறதுனால மட்டும் என்ன ஆயிட போகுது, நெடுவாசல பத்தி பேசி பேசி அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அட்லீஸ்ட் கேக்குறது நம்ம உரிமை, கேக்குறவங்க கேக்கட்டுமே, பிக் பாஸ் பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்து நமக்கு எந்த யூஸும் இல்ல. என்ன சொல்றீங்க?